தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் பிளே ஸ்டோரில் இருக்க அஞ்சு வெறித்தனமான ஆப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த அஞ்சு அப்ளிகேஷனும் கண்டிப்பாக உங்களோட டே டு டே லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுருங்க. இப்போ வீடியோவில் போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க ஆப் வந்து ஸ்பீச்சிஃபை. ஆக்சுவலா நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆர்டிகல் படிக்க பிடிக்கும், பட் ஆனால் ரொம்ப நேரம் போன்ல ஆர்டிகல் படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தலைவலிக்கும், ஒரு மாதிரி பண்ணும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆப் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்காக ஒரு ஆர்டிகிளை அதுவே படிச்சு நம்மளுக்கு வந்து சொல்லும். நம்ம ஜஸ்ட் காதுல மட்டும் கேட்டா போதும், அந்த ஆர்டிகல்ல என்ன விஷயம் இருக்கோ அதை வந்து நம்ம மனசுக்குள்ள போயிடும். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து ஏதாவது ஆர்டிகல் படிச்சுட்டு இருக்கும் போது மேல பாத்தீங்கன்னா மூணு டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஷேர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்பீச்சிஃபை அப்படின்ற லோகோ வந்து வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்பயே அந்த ஆர்டிகலை கேட்கணுமா இல்லை வந்து லேட்டராக கேட்டால் போதுமா அப்படின்றத கேட்கும். இல்லைப்பா எனக்கு உடனே வேணும் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆர்டிகலில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதை வந்து இந்த அப்ளிகேஷன் அப்படியே வந்து உங்களுக்கு படித்து சொல்லும். நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அண்ட் அந்த படித்து சொல்லுதுலையா அது வந்து என்ன வாய்ஸில் சொல்லணும், என்ன ஸ்பீடில் சொல்லணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே உங்களால் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அடிக்கடி ஆர்டிகல் படிப்பீங்க இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது ஒரு அப்ளிகேஷன் ஜீரோ கிளீனர். கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். நாம வந்து புதுசா ஒரு போன் வாங்கும்போது நம்ம போனோட ஸ்டோரேஜ் பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் ஃபில் ஆயிருக்கும். இதுவே ஒரு ஆறு மாசம் கழிச்சு இல்ல ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம போனோட ஸ்டோரேஜ் வந்து எக்கச்சக்கமா வந்து ஃபில் ஆயிருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற அந்த ஆப்ஸோட கேட்ச் மெமரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன்ல நிறைய வந்து ஸ்டோர் ஆகிட்டே வரும். அதை வந்து நம்ம கிளியர் பண்ணவே மாட்டோம். அப்படியே நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்புக்கும் வந்து மேனுவலா வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ப்ராசஸ் ரொம்ப பெருசா இருக்கும். இதுக்கு பதிலா உங்க மொபைல்ல இந்த ஜீரோ கிளீனர் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க போன்ல இருக்க எல்லா ஆப்ஸோட கேட்ச் மெமரியும் இது வந்து ஈஸியா வந்து கிளீன் பண்ணிரும். நம்ம லிஸ்ட்ல மூணாவது இருக்க அப்ளிகேஷன் ஃபின் லாக். நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு 60 செகண்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ஆன்லைன் ஸ்கேம் மூலமா வந்து ஏமாந்துகிட்டு இருக்காங்க. அது வந்து உண்மையா நடக்கிற விஷயம். ஆன்லைன் ஸ்கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அலர்ட்டா இருக்கட்டும், இல்ல நம்மளுக்கு வர லிங்க் கிளிக் பண்றது மூலமா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு வெப்சைட் ஃபிப்சிங் வெப்சைட்ல போய் மாட்டிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விதங்கள்ல நிறைய பேர் வந்து அவங்களோட பணத்தை வந்து இழந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஃபின்லாக் அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபின்லாக் அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம போனுக்கு தேவையில்லாம இந்த ஸ்கேம் மெசேஜஸ்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி ஸ்கேம் மெசேஜஸ்லாம் வந்தது அப்படின்னா இது வந்து ஸ்கேம் மெசேஜா அப்படின்ட்டு நமக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிரைவசி அலர்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. அதாவது நம்ம போன்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்க அப்ளிகேஷன்ஸ்ல எது எதுலாம் ஹை ரிஸ்கா இருக்கு அப்படின்றது இதில் வந்து காட்டும். அது மட்டும் இல்லாமல் ஓடிபி அலர்ட், அதுக்கப்புறமேட்டுக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன்ல ஃப்ராட் நடக்கிறதுக்கான அந்த அலர்ட் அப்படின்ட்டு இதுல வந்து நம்ம பிரைவசி சம்பந்தப்பட்ட எல்லா அலர்ட்டுமே இந்த ஒரு அப்ளிகேஷனை நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்ல நாம வந்து நம்ம போனை நம்பி தான் இப்போ வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதில் செக்யூரா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தேவை. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல நாலாவது இருக்க அப்ளிகேஷன் ஆடியோ டியூப். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல சாங்ஸ் வந்து பிளே பண்ணும். இது என்னடா பெரிய விஷயம், நம்ம போன்ல இருக்க மியூசிக் பிளேயரே பேக்ரவுண்ட்ல தான் சாங்கை பிளே பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து யூடியூப்ல இருக்க வீடியோஸை வந்து பேக்ரவுண்ட்ல பிளே பண்ணும். ஸோ யூடியூப் பிரீமியர் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்க வந்து பேக்ரவுண்ட்ல அந்த யூடியூப் மியூசிக்ஸ் வந்து உங்களால கேட்டுக்க முடியும். இதுவே இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிரீன் ஆன்ல இருக்கும் போது மட்டும்தான் அந்த மியூசிக்கை உங்களால கேட்க முடியும். இதை தவிர்க்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து சாங் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேல வந்து ஒரு சர்ச் பார் வரும். அதுல வந்து உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், இப்ப ரீசெண்டா வந்து அலமத்தி அபு அப்படின்ட்டு டைப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்ல இருந்து அந்த பாட்டை வந்து அப்படியே கொடுக்கும். அதை ஜஸ்ட் பிளே பண்ணிவிட்டு நீங்க இந்த ஆப் போட்டு வெளில வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மியூசிக் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் 100% நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்க அப்ளிகேஷன் ஒரு கஸ்டமைசேஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதனோட நேம் வந்து விண்டோஸ் 11 கண்ட்ரோலர். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம போன்ல நோட்டிபிகேஷன் பார் இருக்கு இல்லையா, அந்த நோட்டிபிகேஷன் பாரை விண்டோஸ் 11ல இருக்க மாதிரி நம்மளால வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும்போது சம் பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். அதெல்லாமே கொடுத்துட்டு இந்த ஆப்ல வந்து எனேபிள் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்றத ஆன் பண்ணிட்டு உங்களோட நோட்டிபிகேஷன் பாரை கீழே இறக்குனீங்க அப்படின்னா அப்படியே உங்க நோட்டிபிகேஷன் பார் வந்து விண்டோஸ் 11ல இருக்க மாதிரி வந்து மாறி இருக்கும். அது வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோல் பேனல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட கண்ட்ரோல் பேனல கீழே இறக்கணும் அப்படின்னா மூணு பேஜா அதில் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் மொபைல் டேட்டா அப்படின்ட்டு அந்த டைல்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. ரெண்டாவது பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஸ்கிரீன்ஷாட் அலாரம் இந்த மாதிரியான அந்த டாஸ்க் எல்லாமே வச்சிருப்பாங்க. மூணாவது பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாமே அதில் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், அதே மாதிரி நீங்க உங்க போன்ல என்னென்ன ஆப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்றீங்களோ அது எல்லாமே அதில் வந்து பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதே மாதிரி யூசேஜுக்கும் ரொம்ப சிம்பிளா
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு விண்டோஸ் 11 மாதிரியான ஒரு கண்ட்ரோல் பேனல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நான் இது வரைக்கும் சொன்ன இந்த 5 அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உடனே அங்கே போயிட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த 5 அப்ளிகேஷனில் எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பை.